ஜூன் நாலு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது ஆனா இதுல நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு மே நாளே லீக் ஆயிடுச்சு பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருவேளை வந்து இப்ப இந்த லீக்கானவர்களை ஆனவர்களை விட்டுட்டு இந்த தேர்தலோட கம்பேர் பண்ணிருப்பாங்கல்ல ஆமா அந்த நபர்களே தேட மாட்டாங்களா சிபிஐ அதான் நீங்க அவர் கேட்கறது முக்கியமான கேள்வி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்கான ஆன இடம் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இது மாதிரியான பரீட்சைகளில் எங்கெங்கெல்லாம் கடந்த பத்து வருஷத்தில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தான் அவன் சொன்னால் பதினஞ்சு மாநிலத்துல நாற்பத்தோரு பரீட்சையில் ஃப்ராட் நடந்திருக்கு ஒன்றரை கோடி கேண்டிடேட் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறான் இந்த வேலையை செஞ்சது யாருன்னு வச்சுங்களேன் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் எங்க அதிகமா இருக்குன்னா தென்னிந்தியாவில் இருக்கு நீட்டு பரீட்சையில் நடக்கூடிய எல்லா ஃப்ராடு எங்க நடக்குன்னா வட இந்தியாவில் இருக்கு வந்து நேர்மையா இந்த வழக்கை விசாரிப்பாங்க எதிர்பார்க்க முடியாது

இந்த பத்து ஆண்டுகள் ட்ரைலர் தான் எதுக்கு வந்து மோடி சொல்கிறாரு அப்படின்னா அவங்க ஸ்கூல் எஜுகேஷனை மொத்தத்தையும் இந்துத்துவா எஜுகேஷனாக மாற்றிகிட்டு இருக்காங்க இந்த எழுச்சி இந்தியா முழுக்க பரவணும் இந்தியா முழுக்க ரோட்டுக்கு மாணவர்கள் வரணும் நீட்டு வேண்டான்னு சொல்லணும் இல்லைன்னா தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஊடகவியலாளர் சத்யராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான நிறைய சர்ச்சைகள்லாம் வருது நீட் தேர்வுல நடைபெற்ற அந்த முறைகேடுகள் என்னென்ன நடந்திருக்கு எதுக்காக இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது இந்த மாதிரி செய்திகள்லாம் பரவுச்சு அதுக்கான முழு காரணம் என்ன இப்போ நீட்டு சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளா பேப்பரில் நியூஸாக தான் சிபிஐ என்கொயரி இன்னொரு பக்கம் மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறதுனா நாங்கள் ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்பாயின் பண்ணி நாங்கள் நீட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக நடத்தலாம் அப்படிங்கிறது குறித்து வாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீகார் சைடில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸும் எக்கனாமிக் அஃபென்ஸும் விட்டு தனியாக ஒரு என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு வழக்கு எல்லாமே இப்போ சிபிஐக்கு நேற்று மாறி இருக்குது அதில் வழக்கில் எங்கெங்கே மாநிலம்னு பார்த்திங்கன்னா பீகார் ஜார்க்கண்டு மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஆல்மோஸ்ட் ஒன்று பிஜேபிக்கு அவங்களோட நேரடி ஆட்சிக்குள்ள மாநிலம் இல்லை அவங்களோட அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த அஞ்சு மாநிலத்தில் நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கு இது குறித்தான எல்லா வழக்குகளையுமே சிபிஐ கையில் எடுத்து சிபிஐ என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மற்ற பேப்பர் லீக்கை விட இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம் என்ன இந்த பேப்பர் லீக்குங்கிற டிஸ்கஷன் எப்போ வருது அப்படின்னா எப்போ ரிசல்ட் வருதோ ரிசல்ட் வந்தோடனே தான் இந்த பேப்பர் லீக்கை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க ரிசல்ட் வந்தது ஜூன் நாலு ஜூன் நாலு அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு ஆனால் ஜூன் பதினாலாம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டு ஜூன் நாலாம் தேதியே வெளியேற்றாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அவசரமா முன்னாடி வராங்க அவசர அவசரமா வர்றாங்க ஏன் அப்படின்னா பதினாலாம் தேதி வந்துச்சுன்னா ஒரு டிஸ்கஷனை மாறிடும் இந்த டிஸ்கஷனாக மாறக்கூடாது அப்படிங்கறக்காக பத்து நாளைக்கு முன்னாடியே தேர்தல் ரிசல்ட்டோட சேர்த்து இது ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க அப்போ அதே முதல் பெரிய ஃப்ராடு சரி ஜூன் நாலு ரிசல்ட்டை வெளியேட்டிங்க ரிசல்ட் வந்த உடனே எந்த இடத்துல பிரச்சனை உருவாகுது அப்படின்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் வாங்குறாங்க அறுபத்தேழு ஏழு பேர் இதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது எப்படி அதுக்கு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தி ஏழு பேர் வாங்குறாங்க இது ஒரு கான்ஸ்பரசி உருவாக்குது ரெண்டாவது சிக்க அந்த மாதிரி முடிவுகள் இல்லை இல்லை ஆமா ஒன்று ரெண்டு தான் வரும் ரெண்டாவது இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா எழுநூத்தி பதினெட்டு வாங்குறான் எழுநூத்தி பத்தொன்பது மார்க் வாங்குறான் அப்படி ஒரு பேட்டர்னே கிடையாது எழுநூத்தி பதினெட்டு மார்க் வராது ஏன்னா ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா நாலு மார்க் குறைஞ்சிரும் ஒன்று எழுநூற்றி இருபது வாங்கணும் இல்லைன்னா அவன் எழுநூற்றி பதினாறு வாங்கணும் ஒரு ஒரு எழுநூற்றி பதினாறு கூட வராது ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்புனா மைனஸ் ஒரு மார்க்கும் சேர்த்து போயிடும் அப்போது எழுநூற்றி இருபதுக்கு பிறகு வரக்கூடிய மார்க் எதுனா எழுநூற்றி பதினஞ்சு தான் வரும் எழுநூற்றி பதினெட்டு எப்படி வந்துச்சு பத்தொம்போதும் எப்படி இருந்துச்சு இது ஒரு பெரிய சந்தேகத்தை கிரியேட் பண்ணுச்சு ரெண்டாவது ஹரியானாவில் ஒரே பள்ளிக்கூடத்தில் எழுதுனா ஆறு மாணவர்கள் எழுநூற்றி இருபது அதே சென்டரில் வரக்கூடிய மாணவன் தான் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது இது எப்படி நடந்துச்சு அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் ஒரு பிஜேபியினுடைய தலைவரை சார்ந்த பள்ளிக்கூடம் ஸோ இது தேர்வு நடந்த ஆமா தேர்வு நடந்த சென்ட்ரு பிஜேபிக்கு ரொம்ப நெருங்கிய பிஜேபியினுடைய யூத் விங் தலைவருடைய பள்ளிக்கூடம் இப்போ இது எல்லாமே கான்ட்ரவர்சி ஆகி தொடர்ச்சியாக மாணவர்கள் தான் முதல்ல காலத்தில் வர்றாங்க இப்போ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஆளுமட்சி சார்லேருந்து அமைதி தான் காத்தாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு திமுகவோ இல்லை நீங்கள் வந்து தேஜஸ்வியோ சிண்டே குரூப்போ எல்லாமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜூன் நாலு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது ஆனால் இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா மே அஞ்சாந்தேதியே கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு மே நாலே லீக் ஆகிடுச்சு பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மே அஞ்சாம்தேதியே பீகார்னுடைய போலீஸ் வந்து குறிப்பாக பீகாரில் ஒரு ஸ்கூல் பீகாரில் பாட்னா பகுதியில் இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் பிளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலும் அவங்களுக்கு சொந்தமான ஹாஸ்டல்லையும் ஒரு ரைடு வர்றாங்க இது மே அஞ்சாம்தேதியில் அந்த ரைடில் நிறைய எரிஞ்சு போன கொஷின் பேப்பர் கிடைக்குது ஆமாம் ஐடி கார்டு கிடைக்கிது ப்ளஸ் போஸ்ட் டேட்டட் செக்கு போஸ்ட் டேட்டட் செக் கிடைக்கிது எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாங்க மே அஞ்சாந்தேதியே மே அஞ்சாம்தேதி இங்கே தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு இன்னும் ஆறு கட்ட ஓட்டு எலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த அந்த டைம்லேயே இது எல்லாமே கிடச்சி இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா பீகாரனுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட்டு ஒரு தனி எஸ்டிஐ போடுறாங்க ஒரு செப்பரேட்டாக ஒரு யூனிட்டை போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணி பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் மே பதினாலாம் தேதியே ஒரு கட்டுரை டீட்டெயிலாக வெளியே வருது பீகாரில் தேர்தலில் பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு உறுதி பண்ணிட்டாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர் எக்ஸாக்டாக என்னென்னா அவர் பேர் எஸ்ஹெச் கான் நினைக்கிறேன் எஸ்ஹெச் கான் தான் அவர் பேர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக பே இண்டியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறாரு இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ பேப்பர் லீக் தான் இன்னும் சில ஆதாரத்தை கிடைச்சா ப்ரூஃப் பண்ணிடலாம் இது எல்லாம் மே அஞ்சாம் தேதி நடந்துருச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஜூன் அஞ்சு பிரச்சனை பெருசாகுது மே அஞ்சு எல்லாமே மாட்டிருச்சு மே அஞ்சு மாட்டினது போதே ஒரு மாதம் இடைவெளி நம்ம இடைவெளி அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சையை நீட் பரீட்சையை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பேப்பர் லீக்கே நடக்கல அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னு பேப்பர்ல இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்தாங்க ப்ரெஸ் மீட்டே வச்சாங்க இதை ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு பேப்பர் லீக்கு எல்லா பத்திரிக்கையிலேயும் வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக மாற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறை மோடிக்கு கிடைச்ச இந்த இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது சீட்லாம் கிடைக்காது வாஷ் அவுட் ஆயிருக்கும் பாஜகவுடைய தோல்வியும் இதில் அடங்கியிருக்கு பாஜக இந்த இது ஆமா பாஜகவினுடைய வெற்றியை அதாவது அவங்க வாங்கிருக்கக்கூடிய இரநூறு பிளஸ் சீட் இருக்குது பார்த்தீங்களா இது மொத்தமாக காலி ஆயிருக்கணும் எப்பன்னா அந்த மே அஞ்சாந்தேதி நடந்த ஊழல் ஸ்கேம் மால் ப்ராக்டிஸ் அப்போவே இந்தியா முழுக்க இன்னைக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தா இது தடுக்கப்பட்டிருக்கு இதை திட்டமிட்டு என்டிஏ பீகார் போலீஸ் இருக்காங்களையா அவங்க கேட்குறாங்க சரி எரிஞ்ச நிலையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு நாங்கள் இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் கொஸ்டின் பேப்பர் லீக்குனா நம்ம எக்ஸாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் சொல்ல போகுது ஆனால் என்டிஏ கொஸ்டின் பேப்பர் தரவே இல்லை என்டிஏ எப்போ கொஸ்டின் பேப்பர் தர்றாங்கன்னா போன வாரம் கொடுக்குறாங்க போன வாரம் கொடுக்கும்போது அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வெளியே வராது நீட்டில் போன வாரம் பேர் கொடுத்துருந்தா பாஜக ஆட்சி வந்திருக்கு அதான் அதை கொடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அறுபத்தெட்டு கொஷின் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு ஏன்னா கிழிஞ்சுக்கு எரிஞ்சு கிடைக்கிற பேப்பரில் பார்த்தா அறுபத்தெட்டு கொஸ்டின் சீரியல் நம்பரோட சேம் அப்போ பீகாரில் மே நாலாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு இது என்டிஏவுக்கு தெரியும் மோடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்கும் போது அவர் தேர்தல் வெற்றியே நிர்ணயிக்கிற இடத்துல இந்த தேர்தலே இருந்திருக்கு அந்த எக்ஸாம் இருந்திருக்கு மூடி மறைச்சிருக்காங்க அவங்க இது ஒரு மிகப்பெரிய ஊழல் குறிப்பா இந்த பேப்பர் லீக்கை பண்ணது யார்

நீங்கள் என்கொயரி பண்ண போகிறீங்க வழக்கம் போல் நாலு பேர் மாட்ட போகிறாங்க கைது பண்ணிட்டீங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒம்போ முதல்ல பதிமூணு பேர் கைது பண்ணாங்க இப்போ மே பதிமூணாந்தேதி பதிமூணு பேர் கைது பண்ணிட்டாங்க மாணவரில் கைது பண்ணிருக்காங்க நேற்று நேத்து மகாராஷ்டிராவில் நாலு பேர் அதில் ரெண்டு டீச்சர்ஸு ராஜஸ்தானில் கைது ஹரியானாவில் கைது எல்லாம் கைது பண்ணுறாங்க ஆனால் ஏன் ஒரு மாதம் டிலே ஒரு தேர்தல் ரிசல்ட்டை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த இஷ்யூவை மூடி மறைச்ச என்டிஏ மேலே சிபிஐ என்கொயரி வைக்குமா அப்படின்னா வைக்கல வைக்காது ஆனால் அந்த இயக்குனர் மட்டும் ராஜினாமா பண்ணலாம் ஆமாம் அவர் வந்து செக்ரட்டரியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு ஹெட்டை வந்து உட்கார வச்சுருக்காங்க இப்போ இந்த வேலையை செஞ்சது யாருன்னு வச்சுங்களேன் ஜார்க்கண்டில் பீகாரில் ரெகுலராக கொஷின் பேப்பரை லீக் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்கு சால்வர் கேங்குன்னு சொல்லுவாங்க இந்த கேங்கனுடைய ஆமாம் ரவுடி கேங் தான் அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி செயல்படுவாங்க அதில் நேற்று மாட்டினது அவர் பேர் வந்து நம்ம மூக்கியாத் அப்படின்னு சொல்றாங்க அவரு நிதிஷ்னு இன்னொருத்தர் பீகார்ல இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் புள்ளிங்கிறாங்க இந்த மூக்யாத்தியுடைய பையன் வந்து சிவான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டாக்டர் அவன் மேலேயும் பேப்பர் லீக் கேஸ் இருக்குது இவங்க வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பீகார் ஜார்க்கண்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வேறு மற்ற ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஏதாவது மேல் இடத்துல லிங்க் வச்சுட்டு கொஷின் பேப்பரை லீக் பண்ணி கொஷின் பேப்பரை வந்து அவுட் ஆக்கிற வேலை தான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பையன் ஒப்புதல் வாக்கம்பளை கொடுத்துருக்கான் அவன் பேர் அனுராக் யாதவ் அந்த பையன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் திடீர்னு எங்கள் மாமா எனக்கு கால் பண்ணார் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய அந்த மாமா மாமா சிக்கேந்திர பிரசாத் அவங்க மாமா சிக்கந்திர பிரசாத் அப்படிங்கறத அவங்க மாமா அவங்க ஃபோன் பண்ணி ஆன்ராய்க்கு அதவ கூப்பிடறாரு வீட்டுக்கு உடனே வான் கூப்பிடறாரு வீட்டுக்கு போறான் அங்கிருந்து அந்த பையனை கூப்பிட்டு அவங்க பிரெண்ட்ஸ் ஒரு குரூப் கூப்பிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க அவங்க வந்து நிதிஷ்குமார் அவன் வந்து பீகாருக்காரன் அவன் வீட்டுக்கு போனா அவன் நீட்டோட சால்வ் பண்ண கொஸ்டின் பேப்பர் கையில வச்சிருக்கான் டிக்காக இருக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சோ அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா ஒரு கமிட்டியும் அதுக்குள்ள இருந்திருக்கு நீட்ட சால்வ் பண்ண முடியாதுல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான் சால்வ் பண்ண முடியும் டீச்சர்ஸ் தான் பண்ண முடியும் அந்த கொஷினை வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் அதுவும் குயிக்கா பண்ணி ஆகணும் கொஷின் பேப்பர் கிடைச்சோடனே பண்ணிடணும் இது எல்லாம் டிக் பண்ணி பிடிஎஃப் பேப்பர் பேப்பருக்கு அதை ஒரு ஒய்ஃபையை பயன்படுத்தி பிரிண்ட் அவுட்டை எடுத்திருக்காங்க அந்த ஒய்ஃபை பிரிண்டர் எல்லாம் பிடிச்சிட்டாங்க எடுத்து அந்த பையனை நைட்டோட நைட்டா படிக்க வச்சிருக்காங்க இது இது ஒரு பக்கம் நடக்குது இதே பேரெல்லாம் இன்னொரு பக்கம் இந்த பீகார்ல பாட்னால லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஒரு முப்பத்தஞ்சு மாணவர்களை கார் வச்சு அசைன் பண்ணி கூப்பிட்டு வந்து இரவோடு இரவா படிக்க வச்சிருக்காங்க ஆமா உள்ள கூப்பிட்டு அடைச்சி வச்சு படிக்க வச்சிருக்காங்க அது ஒரு குரூப் ஒரு மாணவர்கள் இங்க ஜார்க்கண்ட்ல ஒயாசிஸ் அப்படிங்கிற ஸ்கூல்ல இது மாதிரி ஒரு ஃப்ராட் நடக்குது இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து மாணவர்கள்ட்ட கொஷின் பேப்பரை கொடுக்க வச்சு மக பண்ண வச்சிருக்காங்க இந்த கொஷின் பேப்பருக்கு பேசப்பட்ட விலை முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் தான் ஒரு ஸ்கூல் மாட்டுது இந்த லேர்னர்ஸ் பாட்னா ஸ்கூல் வந்து கொஷின் பேப்பரை எரிச்சிருக்காங்க அங்கே ஒரு போஸ்ட் டேட்டட் செக் மாட்டியிருக்கு கையங்கலமா பிடிச்சிருக்கு போலீஸ் மே அஞ்சாய் பிடிச்சிட்டாங்க மே ஏழு கன்ஃபார்ம் ஆயிருச்சு எக்கனாமிக் அஃபென்ஸ் விட்டு தகவலை லைட்டாக கசி விட்டாங்க மே பதினாலு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டீட்டெயிலாக கற்றையாவே வெளியிட்டாங்க இப்போ எல்லாமே வந்துருச்சு நீங்கள் வந்து இன்னும் நாலு கட்ட தேர்தல் இருக்கிற நாலு கட்ட தேர்தல் இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு கட்டல் இருக்கும் அஞ்சு ஆறு கட்ட தேர்தல் இருக்கும்போதே போதே எல்லா தகவல் வெளியே வந்துருச்சு ஆனால் எதிர்க்கட்சிகளோ இந்தியா கூட்டணியோ இதை ஒரு பெரிய போராட்டமாக மாற்றலை ஏன் மாற்ற முடியல அப்படின்னா அவங்களுக்கு தேர்தல் கட்டாயம் தேர்தல் கட்டாயம் முன்னாடி அது போய் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நீங்கள் இப்படி நடந்திருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்டிஏ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறீங்க நான் ராகுல் கூட ஒரு பிரச்சாரத்தில் இதை பற்றி எடுத்துருந்தார் அந்த டாபிக் ஆமாம் நீட்டில் ஒரு முறைகள் நடந்திருக்கு தேர்தல் பாண்டு வந்து உச்ச நீதிமன்றம்ல முறைகேடு நடக்கு அப்படின்னு சொல்லி நேரா போய் சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வக்கீல்கள் என்ன வாதாடுறாங்க அப்படின்னா மக்களுக்கு இவங்க ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எவன் ஒரு குற்றத்தை எடுத்துட்டு போறானோ அவன் மேல பழி சுமத்தி இவங்க வெளியமிச்சாங்க இதே வேலையை நீட்ல பண்ணாங்க நீங்க வந்து மே பத்துலேயே எதிர்கட்சியை சார்ந்த ராகுல் மாதிரியான கேட்டாங்க அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட மாணவர்கள் மத்தியில அவநம்பிக்கையை வதக்கிறாங்க லீக்கே ஆகலை லீக் ஆகாத கொஷன் பேப்பரை லீக் ஆச்சுன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஒரு ரூமரை கிளப்புறாங்க இது மாணவர்களுடைய உளவியலை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தொடர்ச்சியாக பேசும்போது எதிர்கட்சியா இருந்தால் அன்னைக்கு எதாவது ஒரு சில பொறுப்போடு நடந்திருப்பாங்க நமக்கே ஒரு சாயந்தேகம் வருது இவர் கல்வி கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவரும் சொல்றாரு இல்லைன்னு தேர்வு முகமையும் இதுல வந்து முறைகேடு விதிகள் இல்லைன்னு தோணுது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நமக்கே வந்து இவ்வளவு முறைகேடு நடக்கல அப்படின்னா பீகார் போலீஸ் முட்டாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பீகார் போலீஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பக்கா எவிடன்ஸோட ஒரு இப்போ நான் நீங்களும் நானும் எழுதுற அந்த கொஸ்டின் வந்து ஒத்து போச்சுனாலே ஒரு வார்த்தை ஒத்து போச்சுனாலே நம்ம இதுக்கு வந்துடலாம் காவல்துறை அதிகாரிகள் நல்ல திறமையாக சரிப்பட்டு அறுபது கொஸ்டினுக்கு மேல வருது இல்ல அந்த அதெல்லாமே இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க போன வாரம் தான் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எக்கனாமிக் அஃபேன்ஸ் சொல்லிட்டு சொல்லிடுச்சு இதெல்லாம் மாட்டிருக்குன்னு சொல்லிருச்சு இது உண்மையிலேயே பேப்பர் லீக்கான கண்டுபிடிக்கணும்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணணும் அது நீங்க கொடுங்க ரெஃபர் பண்ணுங்க அதை அவங்க ஒன்றரை மாசம் கொடுக்கல அவங்க இழுத்தடிச்சிருக்காங்க இதை வேணுனே திட்டமிட்டு இழுத்தடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இல்லை நான் இப்படி பண்ணிருக்கலாம் எவிடன்ஸை கொடுங்க என்டிஏ செக் பண்ணும் என்டிஏ வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வாங்கி அவங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு லிங்க் பண்ணி பார்த்துட்டு சேம் கொஸ்டின் பேப்பரா இருந்ததுன்னா அவங்க ஆப்ஷன் டூ கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க அந்த ஆப்ஷன் டூ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா அவங்க அப்படி கொடுக்கல சோ அப்போ இது திட்டமிட்டு நெக்லிஜென்ஸ் சொல்ல முடியாது இது திட்டமிட்டே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக ஒர்க் பண்ணிருக்காங்க ஏன்னா அது வந்து கவனக்குறைவன்லாம் சொல்லி சமாளிக்கவே முடியாது தேர்தலில் மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு செயல் இப்போ இங்கேயும் ஒரு கேள்வி வருது இப்போ நாடு முழுவதும் தனியார் மையங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாஸ்போர்ட் அலுவலகமும் தனியார் மையம் விமானம் தம தனியார் மையமாக ரயில்வேவும் போயிட்டுருக்கு இப்போ இந்த மாணவர்களுடைய முக்கியமான தேர்வு மருத்துவ கனவுங்கிறது பெரிய ஒரு பெரிய கனவு இங்கே ஏன் தனியார் மையத்துக்கு இந்த ஏஜென்சியிடம் கொஸ்டின் பேப்பர் அந்த என்டிஏ ஏஜென்சியில அரசு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன ஏன் அது ஏஜென்சி தான் நடத்தணுமா இல்லை திறமை வாய்ந்த இப்போ கொஸ்டினை மேக் பண்ணக்கூடிய பேராசிரியர்கள் நம்மகிட்ட இருக்காங்க பேராசிரியர் இருக்காங்க நம்மளால் வந்து ஐஎஸ்ஆர் அவ்வளவு ஒரு சேட்டலைட்டே விட முடியுது நம்மளால் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி சேஃப்டியா வச்சு அதை வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி இந்த பரிட்சையை நடத்த முடியாதானா திறமையா நடத்த முடியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீட்டு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்துல போட்டுருக்க கல்ட்டு நீங்க இந்த இஜாப்பை கல்ட்டு அதை கல்ட்டு இதெல்லாம் எல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க ஆனால் இந்த பசங்க இவ்வளோ டார்ச்சருக்கு பிறகு பறிச்சு எடுத்து போகிறாங்க ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் எப்போ லீக் ஆகிருக்கு இப்போ நம்மகிட்ட திறமையான அதிகாரிகள் இருக்காங்க திறமையான ஆசிரியர் இருக்காங்க எல்லாமே இருக்குது இந்த லூப் போல்ஸை ஈஸியாக அடைக்க முடியும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேரன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த லூப் ஹோல் அடைக்க முடியும் இதில் நான் இதில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ ஹரியானா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க அங்கே ஹர்தால் ஒரு ஸ்கூலில் பரிச்சை நடக்குது ஒரு சென்டர் அது அதில் ஐநூறு மாணவர்கள் எழுதுறாங்க அதில் ரெண்டு செட்டு கொஸ்டின் பேப்பர் வழக்கமாக வரும் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் வச்சுருந்துருக்காங்க இன்னொரு செட்டு கெனரா இருந்திருக்கு இந்தியா முழுக்க எழுதுனது இந்தியன் பேங்க் செட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல கேனரா பேங்க் செட் எடுத்து கொடுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சியில் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு மறுபடியும் இந்தியன் பேங்க் கொஷின் பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேப்பர் கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு இந்த ஸ்கூல் பர்டிகுலர் ஸ்கூலில் இருந்து அதன் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மேலே கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஐநூறு மாணவர்கள் எழுதுனா அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவர்களுக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கல ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட ஒரு குழு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆறு பேர் இந்தியாவில் டாப் ரேங்க் வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் என்னென்னா இந்த கிரேஸ் மார்க் கொடுத்தது குறித்து எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லலை இதை கொடுத்தது யாரு என் டீம் தான் அவங்க மொத்தமாகவே ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் இருக்காங்களாம் இந்தியா முழுக்க பரிட்சை நடத்தக்கூடிய ஒரு டீமுக்கு நடத்திட்டு இருக்காங்களா இப்போ இவங்க யாரை கேட்டு முதல்ல கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்ப ஏதோ ஒரு வெளிப்புறத்துல இருந்து ஒரு பெரிய அழுத்தம் அவங்களுக்கு வருது நம்ம என்ன சொல்றோம்னா திறமையான அதிகாரிகள் இருந்தாலும் நீங்க அரசு யாரை மிரட்டுதோ அவங்க சில விஷயத்தை செய்யறாங்க இப்போ இந்த விஷயத்துல கூட என் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சார் கொஷின் லீக் ஆகிடுச்சு இது இஷ்யூவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மேலிடத்துலேருந்து என்ன உத்தரவு வந்திருக்கலாம் அப்படின்னா இதை மூடி மறைங்க எலெக்ஷன் முடிவு வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ரிசல்ட்டை தேர்தலோட சேர்த்து வச்சிருங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலிருந்து வந்ததுனால தான் அந்த இருபத்தஞ்சு அதிகாரிகளும் பணிய வேண்டிய சூழல் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு செக்ரட்டரி அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் அரசு என்னவா செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அவுட் சோர்சிங்க்கு வெளியே விட்டாலே பிரச்சனைகள் தான் ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொஷின் பேப்பர் லீக்கான இடம் எங்கே அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆ எக்ஸாக்டாக கொஷின் பேப்பர் எங்கே லீக் ஆயிருக்குன்னு இவங்க கண்டுபிடிக்கும்போது முதல்ல என்ன ஸ்கூலில் சென்டரில் கொஷின் பேப்பரை வந்து பிரித்து கொஷினை வெளியெடுக்கிறாங்க அதுக்கு தனியாக ஒரு ஓப்பன் இருக்கும் அந்த கவரில் எல்லா கவருமே ஒரே இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அந்த பாட்னால ஜார்க்கண்டில் ஆனால் ஒரு கவர் மட்டும் மே வேறு எங்கேயோ சைடில் ஓப்பன் ஆயிருக்கு அதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்போ இது எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஸ்கூலில் அதை நடக்கல ஏன்னா ஸ்கூலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது ஸ்கூலுக்கே தான் கொஸ்டின் பேப்பர் வரும் முன்னாடி நாளெலாம் வராது பக்கத்தில் கூட நேஷனலைஸ்ட் பேங்க்ல தான் வரும் அப்போ நீங்கள் வச்சுருந்த பேங்க்கில் ஏதாவது பிரச்சனை பேங்க்லேயும் கிடையாது பேங்க்லேயும் சிசிடிவி இருக்குது பேங்க்கே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வரும் அப்போ எங்கே பிரச்சனை லாஜிஸ்டிக்ஸில் பிரச்சனையா ஆமாம் அந்த கொரியரை எடுத்துகிட்டு வந்தவங்க பிரச்சனை கொரியர் எடுத்து வந்திருக்கிறது நீட் பிரச்சனையே தெரியாது தெரியாது நம்ம ஊரில் நீட் பிரச்சனை நடக்கிறதே தெரியாது மக்களுக்கு அதில் கொரியர் எடுத்து வரணும் இது நீட் பரிச்ச கொஸ்டின் பேப்பர் எப்படி தெரியும் ரெண்டாவது அப்படியே அவன் திறந்தெடுத்தலாம் கொண்டு யார் கொடுக்க போகிறான் ரெண்டாவது இன்னைக்கு இந்த கொரியரில் நீட் பரிச்சை வரப்போகுதுங்கிறது எப்படி தெரியும் ஒருத்தருக்குமே தெரியாது அது ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயம் ஆ ரெண்டாவது லாஜிஸ்டிக்ஸ்லையும் பிரச்சனை இருக்காது அப்போ லாஜிஸ்டிக்ஸில் வர்றதுக்கு முன்னாடியே அது பேக் ஆகிற இடத்துலையே கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ இவங்க இவங்க சொல்கிற சினாரியோ இதை உருவாக்குறது தயாரிக்கிறது பேக் பண்ணுறது இது ஒரு குழு லாஜிஸ்டிக் தனியாக ப்ரைவேட்டு ஸ்கூல் காலேஜுக்கு வருது இப்போ பிகினிங்லேயே ஃப்ராட் நடந்திருக்கு இப்போ இதைத்தான் இவங்க டிஸ்கஷனாக மாற்றப்படாது சிபிஐ என்கொயரி என்ன பண்ணுறது மாணவர்களை கைது பண்ணிட்டோம் இது சால்வ் ஒரு கேங்கு இந்த கேங்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கொஸ்டினை விற்றுருக்கு கைது பண்ணிட்டோம் அதெல்லாம் பண்ணுங்க தப்பு இல்லை யார் இதில் ஈடுபட்டுருக்காங்களோ மாணவர்கள் என்கொயரி பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் ரூட் எங்கே இருக்கு அங்கே மேலே போகணும் மேலே போனால் மட்டும்தான் இதை ரெக்டிஃபை ஆக முடியும் ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல அது எப்படி கரெக்டாக குஜராத்ல அது மகாராஷ்டிராவில் ஜார்க்கண்டில் பீகாரில் ராஜஸ்தான்ல இது அது எப்படி நீங்க பாஜகவுக்கு சார்பான மாநிலங்கள் பாஜகவோட ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய குழுக்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது ஸோ நமக்கு ஒரு அபியஸோ ஒரு கேள்வி வரும் இல்லையா நம்ம அந்த கேள்வி கேட்டுதான் ஆகணும் பாஜகவுக்கு இதுல தொடர்பு இருக்கான்னு கேட்கணும் இருக்கான்னு கேட்குறத விட தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியல ஆமாம் வெளிப்படையா தெரியுது நீங்க வந்து என்கொயரி நீங்க மாணவர்கள்ட்ட இருந்து அறுநேற்று ரெண்டு டீச்சர்ஸா பிடிச்சி கைது பண்ணியிருக்கீங்க நல்லது டீச்சர்ஸை என்கொயரி பண்ணுங்க டீச்சர்ஸ் ஒரு சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் கையில நீட்டு கொஷ்டின் பேப்பர் முன்னாடி நாளே கிடைக்குதுன்னா எந்த ரூட் பிடிக்கணுமா இல்லையா அந்த ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ரூட்டை வருது என்னன்னா ஒரு தனியார் ஏஜென்சி வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியா இருக்கு தனியா இருக்கா இருக்கு இப்ப இந்த மாதிரி சூழல்ல வந்து ஒரு பாஸ்போர்ட் எப்படி ஒரு இந்திய குடிமகனுக்கு முக்கியம் எப்படி பாதுகாப்பான நபர்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைக்கிறீங்க போலீஸ் அவ்வளவு வீட்டுக்கு ஏன் அந்த ஸ்டெப்பெல்லாம் இங்கே வைக்கலங்குற ஒரு கேள்வியும் வருது இல்லை கண்டிப்பா வருது நீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க வந்து ஒரு அரசு பாடியை நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இருபத்தஞ்சு பேர்த்த வச்சுட்டு நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு எக்ஸாம் நடத்த முடியாது அந்த பாடியை ரொம்ப ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுங்க நீங்க எப்படி கரன்சி பிரிண்ட் அடிக்கிறதுக்கு தனியா நீங்க பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கீங்களோ அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்க ஏன்னா இப்ப என் முடிவு பண்ணிருச்சு என்ன பண்றான் அப்படின்னா நீங்க நீட்டு மட்டும் கிடையாது பிஜி நீட்டும் அவன் தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறான் அதை கேன்சல் பண்ணிட்டான் அது நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க அது கேன்சல் ஆயிடுச்சு நெட் எக்ஸாம் யூஜிசியோட கனெக்ட் ஆகி கல்லூரி பேராசிரியர் ஆகிறாங்க பார்த்தீங்களா அந்த நெட் எக்ஸாம் முன்னாடி நாள் கேன்சல் பண்ணிட்டான் பரீட்சைக்கு முன்னாடி நாள் கேன்சல் ஆனது நெட் நெட் பரீட்சை பேர அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணாதான் பேராசிரியர் ஆக முடியும் அந்த நெட் பரிட்சையும் முன்னாடி நாள் கேன்சல் பண்ணுறான் மாணவர்கள்லாம் வந்து உட்காந்து பரிட்சை நாளைக்கு பரிட்சை நடக்க போதுன்னு சொல்லி அவன் சென்டருக்கு வந்துட்டான் இப்போ நான் வந்து சென்னையில் எனக்கு சென்டர் போட்டுருந்து வச்சுக்கேன் கோயம்புத்தூர்ல போட்டுங்க அங்கேருந்து ட்ராவல் ஆகி நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ரூம் போட்டு லாஜ் போட்டு தங்கி அங்கே இருக்கிறேன் நைட் மெசேஜ் வருது நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணலாம் அப்போ மாணவர்கள் திரும்பி வந்துடுறாங்க அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் அளவு மாணவர்கிட்டவங்க எக்கச்சக்கமான பணத்தை வசூல் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மாணவர்கிட்ட வசூல் பண்ணுறான்னு வச்சிக்கலேன் இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் நெட்டு ஒம்பது லட்சம் மாணவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் நீட்டு யூஜி ஒன்பது லட்சம் மாணவர்கள் நீட்டு பிஜி ஒரு ரெண்டு லட்சம் கேண்டிடேட் வந்து நெட்டு எக்ஸாம் எவ்வளோ பணம் வந்திருக்கும் எக்கச்சக்கமான பணத்தை வசூல் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது மாதிரியான சூழல்ல இருந்து நீங்கள் இவ்வளோ வசூல் பண்ணுறீங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சு ஸ்டாஃப் வச்சுருக்கீங்கிறீங்க எல்லா பரீட்சையும் மோடியே நடத்தணும்னு ஆசைப்படுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்தணும்னு ஆசைப்படுது நீட்டு ஜேர்ஃப் சாரி ஜெய்இ ஜெ அதே மாதிரி கேட்டோ கேட்டை கூட அவங்க கொண்டு நினைக்கிறேன் அதாவது ஐஏஎம் வரக்கூடிய பரிட்சைகள் எல்லா பரிசையுமே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கீழே கொண்டு வராங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா மத்திய யூனிவர்சிட்டி அது எல்லாத்துக்கும் பரீட்சை நானே வைக்கிறேன் சொல்றது சுழற்சி முறையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் வைக்கிறேன் எல்லா பரீட்சையும் நான் நடத்துறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுக்குது இல்லையா உங்களால் முடியலையே நீங்க எஃபிஷியன்டா இல்லையே மாநிலத்திட்ட கொடுத்துருங்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு மாநிலமே பார்த்துக்கும் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் நடத்துறாங்க பெரிய ஃபோர்ஜர்லாம் கிடையாது இப்போ நீங்கள் இந்தியா முழுக்கவே இது மாதிரியான பட்சிகளில் எங்கெங்கெல்லாம் கடந்த பத்து வருஷத்தில் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய கட்டுரை இருக்கான் அவன் சொன்னால் பதினஞ்சு மாநிலத்தில் நாற்பத்தோரு பரிச்சையில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறா ஒன்றரை கோடி கேண்டிடேட் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பரிச்சையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை எல்லாமே ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க குரூப் ஒண்ணுக்கு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போயிடுச்சு என்ன பண்ணுவாப்பா வயசு ஆயிரும் அவன் சில பேர் ஏஜ் பார் ஆயிரும் ஸோ இது இவங்க பண்ணக்கூடிய விஷயம் இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்களை நேரடியா பாதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரியாம பண்ணிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் இது நடந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மேற்பார்வை மட்டுமே பண்ணலாம் ரெண்டாவது இங்கே இந்த வருடம் ஒரு தமிழ்நாடு அடுத்த மாதிரி போய் ரெண்டாவது இது நடத்தக்கூடிய திறமை தமிழ் இந்தியாவில் எந்த மாநிலத்திட்ட கல்வி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாநிலத்தை கொடுங்க தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே அதிகமான இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆறாங்க நல்ல ரிசர்ச் எஜுகேஷன்ஸ் இருக்குது தென்னிந்திய மாநிலங்களில் கல்வியினுடைய தரமே கூட தான் இருக்குது வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது இந்த லீக் எல்லாமே வட இந்தியா மையமாக வச்சே நடக்குது இப்போ அதான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி இப்போ நீங்கள் இந்தியாவில் நீட் மெடிக்கல் காலேஜ்ஸ்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா தென்னிந்தியாவில் இருக்குது இந்த நீட் பரிசையில் நடக்கூடிய எல்லா ஃப்ராட் எங்கே நடக்குதுன்னா வட இந்தியாவில் நடக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வட மாநிலத்திலேருந்து தான் ஸ்கேமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சு ஆமாம் இப்போது சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுமா ஆமாம் பதினாறு நம்பர் அதுவும் வடமா ஆமாம் அப்புறம் ஓஎல்எக்ஸில் வந்து ஒரு பொருளை போட்டு அதுவும் வட மாநிலம் இந்திக்காரன் பேசுவான் நான் ஆர்மியில் இருக்கேன் கேண்டீனில் வந்து கொடு ஏர்போர்ட்டில் வந்து கொடு மொபைல் லோன் ஆப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக வட மாநிலங்கள்லாம் இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இவ்வளோ ஸ்கேம் பண்ணி பல கோடி லட்சங்களில் சம்பாதிக்கிற மக்கள் அங்கே ஏன் வளர்ச்சி அடையலைங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு ஆமா அது திருந்தாலும் அந்த ஃபண்டு என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தவர்களுக்கு இந்த ஸ்கேம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குன்னு கண்டிப்பா கண்டிப்பா அந்த டீம் யாராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கேமை ஒரு சொந்த நாட்டிலே கொண்டு வரதுக்கான காரணங்கள்லாம் ஏன் நீங்கள் அடிப்படையில் ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கு நீங்கள் உத்திரப்பிரதேசத்தில் பீகாரில் ஜார்க்கண்டில் வெஸ்ட் பெங்காலில் ராஜஸ்தானில் இது மாதிரியான மாநிலங்களில் வேலை வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அந்த வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் வேலை கிடைச்சாலுமே அரசு வேலை ரொம்ப தான் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் கம்பேரட்டிவாக தமிழ்நாடு கர்நாடகா நீங்கள் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் இங்கெல்லாம் பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாநிலங்கள் பீகார் ஜார்க்கண்டு உத்தரப்பிரதேசம் மத்திய மத்திய பிரதேசத்தில் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ராஜஸ்தான்லேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டி மனநிலையை பயன்படுத்திக்கிட்டு சில கேங்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக கவர்மெண்ட்டோட லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு கொஷின் பேப்பரை திருடல அதுதான் நான் கேட்க வரேன் அப்போ அது ஏதாவது ஒரு அரசு வந்து அரசோட அதிகாரம் மிக்க ஒரு பலம் மிக்க ஒரு நபர் ஆதரவு இல்லாமல் இதை பண்ண முடியாது கண்டிப்பா முடியாது இது வந்து நீங்க பீரோக்ரரசினுடைய ஆதரவு இல்லாமல் அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஏதோ காட்டுக்குள்ள உட்காந்து தீவிரவாத செயல் செய்கிற மாதிரியான கதை பேசவே முடியாது இப்போ நக்சலைட்ஸ் இருக்காங்க அவங்க காட்டுக்குள்ள இருக்காங்க கன் வச்சிருக்காங்க அவங்க ஒரு சித்தாந்தம் இருக்கு அவங்க போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் பூச்சாணி காமிக்க முடியாது இது அரசாங்கத்தினுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு இது அரசாங்கத்தினுடைய பிரஸ்ல பிரிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு அரசாங்க அதிகாரிகளால இந்த இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு அவங்க கட்டுப்பாட்டில இந்த பேப்பர் திருத்தப்படுது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஸோ அப்போ நமக்கு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன வருதுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்பி நம்ம போகிறோம் கடந்த பத்து வருஷத்தில் தென்னிந்தியாவை சார்ந்தவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் சார்ந்து குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ஆமாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை இப்போ தென்னிந்தியாவர்களை சார்ந்தவங்க ஏன் குறைஞ்சாங்க பத்து வருஷத்தில் அப்போ ஒவ்வொரு வருஷமும் இங்கே எஜுகேஷன் கூட்டிகிட்டே போகுது நம்பர் ஆஃப் ஐஏஎஸ் எழுதக்கூடிய கேடரஸ் அதிகமாகிட்டே போகிறான் தமிழ்நாட்டிலிருந்து ஆனால் எப்படி குறையுது அது மாதிரியான சந்தேகங்களை எழுப்புது ரெண்டாவது தென்னிந்தியா அதிகமான பொருளாதார கட்டமைப்பு உள்ள மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இது நல்லா சம்பாதிக்குது நிறைய டேக்ஸை கொடுக்குது உத்தரப்பிரதேசிக்கோ பீகாருக்கும் நம்ம நிறையா வரியை கொடுக்குறோம் அது ஓகே அது கோஆஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் தான் நம்ம பணத்தை கொடுக்கலாம் அந்த மாநிலம் வளரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அங்கே முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வேலைகள் நடந்தால் மட்டும்தான் வளரும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாஜக ஆளக்கூடிய அஞ்சு மாநிலத்தில் நடந்திருக்கு ஒருவேளை அவர்கள் பிஸ்னஸ் மைண்டடாக யோசித்து இருந்தால் தமிழ்நாட்டுக்கும் அப்ரோச் பண்ணிருப்பாங்க ஆமா ஆமா அப்ரோச் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் லீக் ஆகி அவங்க அவங்க வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எனக்கு தெரிஞ்சது ஜார்க்கண்ட் பிளஸ் ஜார்கண்ட் பிளஸ் பீகார் இதான் மெயினா நடந்திருக்கும் இதுல இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் கண்டிப்பா வந்து இவங்க வந்து மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா இங்கே லீக் ஆகிருக்கும் இதுக்கு ஒரு பெரிய டீம் அந்த ஹிந்தி பேசக்கூடிய ஒரு பெரிய சால்வர் கேங்குன்னு சொல்றாங்க அந்த சால்வர் கேங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது இவங்க மேலே நிறைய கேஸ் இருக்கே நீங்க இப்ப கைது பண்ணியிருக்காங்கல்ல நிதிஷ்ன்னு சொல்லிட்டு அந்த மூக்ராமோட பேர் அவரு அவர்கள்லாம் வந்து ஏற்கனவே ரெண்டு அவர் மேலே இருக்கு ரெண்டு கொஷ்மேப்பூர் வழக்குல இருக்காரு இந்த லோன் ஆப் நீங்க சொன்னது அந்த வழக்கும் அவங்க மேல ஆமா இப்ப நீங்க லோன் ஆப்ல மாற்றாங்க பார்த்தீங்களாண்ணா அவ அவங்க அந்த வழக்கு இருக்கு ரெண்டாவது இது ஒரு இது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டீம் இவங்க வந்து கொஷ்மேபுர் மட்டும் ஃப்ராடு பண்ண மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி லோன் ஆப்பா இருக்கட்டும் இல்லை மற்ற ஏடிஎம் பின்ன யூஸ் பண்ண சிபிஐ வந்து நேர்மையா இந்த வழக்கை விசாரிப்பாங்கங்கிற எதிர்பார்க்க முடிய முடியாது அவங்க அவங்க என்ன மோடியோட விசாரிச்சா முக்கிய அரசியல் புள்ளிகள் மாட்டுவாங்க முக்கியமா என்ன நடந்துச்சு என்டிஏவுக்கும் பிஜேபிக்கு உள்ள தொடர்பு கூடிய ஆட்கள் யாராரு இது எல்லாமே ஆய்வு பண்ண நீங்க நான் என்ன கேக்குறேன் பேப்பர் பேக் பண்ணி வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அதுல பிரச்சனை நடந்துருச்சு கண்டிப்பா இது என்டிஏ சார்ந்த ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா இந்த தான் லீக் ஆயிருக்கு கண்டிப்பா ஒரு நபர் இருக்காங்க இவங்க சொல்றாங்க இந்த சால்வர் கேங்க சார்ந்த ஒருத்தனை காமிச்சிட்டே இருக்காங்க ரவுடி அவன் தொடர்ச்சியா ஃபிராட் பண்ணக்கூடிய நான் என்ன கேக்குறேன் அவன் அவனை அவனுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும்னு கேட்கறேன் அவன் வந்து வந்து பிராங்கா சொல்லலாம் அவன் என் காய்ச்சினா அப்படின்னு சொன்னா ஓகே ரைட் ஏதோ காட்டுக்கள் வந்து வெள்ளச்சாரத்தை காய்ச்சிட்டான் அவன் மேல குற்ற சொல்லலாம் இவன் ஒரு ஆளு ரெண்டாவது நீங்க வந்து அப்ப கூட போலீஸுக்கு தெரியாம காய்ச்ச முடியாது அது ஒரு முக்கியமான ரெண்டாவது இவன் தப்பாக்கி தயாரிச்சிட்டான் ஊருக்குள்ள ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ள உட்காந்து அதை வாங்கி வெடிகுண்டு தயாரிச்சான் இவன் எதை பண்ணான் அதை பண்ணான் ஒரு பொண்ணை இது பண்ணிட்டான் இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட குழு சார்ந்து எங்கேயோ ஒரு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம் அரசாங்கத்தில் கூடிய டாக்குமெண்ட் லீக் ஆயிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு பரீட்சையினுடைய பேப்பர் இந்தியாவினுடைய டாக்டர்ஸை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் கடைகோடியில் இருக்கவனை பிடிச்சிட்டு நாங்கள் என்கொயரி பண்றோம் என்கொயரி பண்றோம் அப்படிங்கிறத கண் துடைப்பு தான் நீங்க முதல்ல மேலே வாங்க என் முதல்ல என்கொயரி பண்ணுங்க ஒரு மாசம் நீங்க ஏன் இதை லீக் பண்ணாம வச்சிருந்தீங்க இந்த அதை முதல் என்டி என்கொயரி பண்ணு எல்லாத்தையும் எந்த இவ்வளோ ஆதாரங்கள் வந்ததுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ மாதம் தரத்தீங்க அதை கேட்க வேண்டிய கேள்வி கண்டிப்பா இதுல ஒரு பெரிய டீம் மாட்டோம் இப்போ இதுல வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான முப்பதுலேருந்து இருந்து நாற்பது லட்சம் சில பேர்த்த இருபது தான் வாங்கியிருக்காங்க ஆமாம் ஆமாம் இப்போ அப்ராக்சிமேட்டா இதுல எத்தனை கோடி ரூபா ஸ்கேன் நடந்துருக்கும் இல்லை இதுல அது அந்த அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு எஸ்டிமேஷனுக்கு போக முடியாது நம்மளால் ஏன்னா இவங்க வந்து முப்பது பேர்த்த கைது பண்ணியிருக்கோம் முப்பத்தஞ்சு பேர்த்த கைது பண்ணியிருக்கோம் இது நாற்பது மாணவர்களுக்கு தெரியும் தான் சொல்றாங்க ஆனால் இது இன்னும் எந்தெந்த மாநிலத்தில் இதில் எத்தனை மாணவர்கள் கனெக்ட் ஆகிருக்காங்க ரெண்டாவதுல முக்கியமான விஷயம் என்னென்னா கொஸ்டின் பேப்பரே போகாமல் இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்றோம் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி கனெக்ட் எல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் அந்த மாணவர்கள் வந்து கொஷின் பேப்பர் வாங்கியிருக்க மாட்டாங்க இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை வாங்கி பரிச்சையில் மாணவர்கள் நாலு பேர் கம்மி மார்க் வாங்கியிருக்கான் ஆனால் அதில் சிக்குன்னு இன்னும் முப்பது மாணவர்களுக்கு மேலே இருக்கான் அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ அப்போ எவ்வளோ பணம் இதுல கைமாற்றப்பட்டிருக்குங்கிற எக்ஸாக்ட் டேட்டா வேணும்னா இது எவ்வளோ பேர்த்துட்டு போயிருக்குங்கிற டேட்டாஸை வந்து சிபிஐ தான் சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நாம வந்து தோராயமா ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தென் மாநிலத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலத்துக்கு ஏன்னா அந்த லிங்க் அவங்களுக்கு பெருசாக இல்லை ஆனால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை தான் ஆனால் என்கொயரி பண்ணி ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து தெற்கையும் இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை கண்டிப்பா இங்கே வந்துருந்துச்சுன்னா இதோட சீரியஸான விஷயமா மாறி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பீகார் ஜார்க்கண்ட்ல மாட்டின விஷயம் தமிழ்நாட்டில் மாட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு இது வேற மாதிரி நியூஸா கண்டிப்பாக மாறி இருக்கும் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு கரப்டட் ஸ்டேட்டாக காமிச்சிருப்பாங்க நீட் கொஸ்டின் கோஷ்மேப்பில் தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய எல்லா நல்ல பேரும் கல்வியில் ஒரு சிறந்த மாநிலம்னு சொல்லக்கூடிய எல்லா நல்ல பேரும் இவங்க கெடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இது அங்கே மாட்டினதுனால இவங்க வந்து பூசி மலுவாங்க அதனால நேர்மையா விசாரணை நடத்தப்படணும் இது மாணவர்களுடைய வாழ்க்கை மருத்துவத்தினுடைய வாழ்க்கை உச்சநீதிமன்ற தெளிவாக சொல்லுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் நீட்டில் முறைகேடுனாலும் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஜூன் மாசமே சொல்கிறாங்க ஜூன் பதிமூணா சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அவங்க ஸோ அதனால ஒரு பெரிய முறைகேடு இதில் வந்து மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறார்னா நீட்டை வந்து நாங்கள் தடை செய்ய மாட்டோம் ஆனால் தேர்வுகளை தள்ளி வைப்போம் ரத்து பண்ணுவோங்கிற மாதிரி கருத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாஜக அரசு ஒரு பக்கம் என்டிஏ வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்களையும் மாணவர்களுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்புலாம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் இறுதிய தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இதில் ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நீட்டில் இந்த நீட்டில் கிரேஸ் மார்க் கொடுத்த மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் ரெண்டு தான் ஒன்னு டைம் பத்தல இன்னொன்று ஃபிசிக்ஸில் வந்த ஒரு கொஷனுக்கு ரெண்டு ஆப்ஷனல் ஆன்சர்ஸ் இருந்துச்சு அந்த ஆன்சர்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த என்சிஆர்டி புக்கை அவங்க மென்ஷன் பண்ணாங்க இந்த என்சிஆர்டி அப்படிங்கிறது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புத்தகம் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த என்சிஆர்டி பேட்டர்ன் தான் நீட்டுக்கான சிலபஸ்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை ஆனால் நீங்களாக ஒப்பீனியன் சொல்கிறீங்க என்சிஆர்டி புக்கு தான் நீட்டுக்கானது இதில் தப்பாக கொடுத்துட்டாங்க பழைய சிலபஸில் அதனால் நாங்கள் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒப்பினியன் கிரியேட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் என்சிஆர்டி படித்தா தான் நீட்டு பாஸ் பண்ணி டாக்டராக போக முடியுங்கிறத திரைமறைவில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் க்யூட் எக்ஸாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு பிகாம் சேரணும் பிஜி சேரணும்னு ஒரு பண்ண வச்சுங்களேன் நான் ஒரு எம்காம் போய் சேரணும் இல்லை பிகாம் சேரணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பறிச்சு கொண்டு வர்றாங்க நான் வந்து ஒரு ஐஐடிக்கு போகிறேன்னா ஒரு பரீட்சை கொண்டு வர்றாங்க நான் ஐஐஎம்க்கு போகிறேன்னா ஒரு பரீட்சை கொண்டு வர்றாங்க இப்போ இவங்க எல்லா கல்வி நிறுவனத்துக்கும் இன்னைக்கு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆமாம் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தனியார் நடத்துறாங்க பார்த்திங்கன்னா இது இவங்க என்ன பண்ணுவாங்க சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நாங்கள் சேர்த்து ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறேன்டுவாங்க எல்லா ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் பிகாமில் எல்லாத்துக்கும் ஒரு என் நோக்கி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க வேக புதிய கல்விக் கொள்கையினுடைய மையம் அதுதான் இது எதுக்கு இதெல்லாமே இந்த என்டிஏங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லா ஹையர் எஜுகேஷனுக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதை எதுக்காக அவங்க வைக்கிறாங்க அவங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடையாது சிலபஸை எல்லாத்தையும் யூனிக்காக மாற்ற போகிறாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸாக மாற்ற போகிறாங்க அப்போ தான் இந்த என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவங்க இல்லைங்க சிபிஎஸ்சியில் தாங்க அவங்க பையன் பாஸ் பண்ண முடியும் அப்போ தான் ஒரு பிகாம் படிக்க முடியும் பிஏ படிக்க முடியும் டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சிபிஎஸ்சி நோக்கி நகருவாங்க ஸோ இப்போ சிபிஎஸ்சி நோக்கி நகரும்போது சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாக இருக்காங்க இல்லையா இந்த குழுக்களால் உருவாக்கப்படக்கூடிய படத்துட்டோம் இந்த வருஷம் சிபிஎஸ்சியில் பாபர் மசூதி இடிப்பு இருக்கு இல்லையா ஏற்கனவே கொரோனா காலத்தில் அதை பற்றி நிறைய தகவல் எடுத்துட்டாங்க குஜராத்தில் நடந்த ரயட்டை பற்றி எடுத்துட்டாங்க மாநில உரிமைகளை பற்றி எடுத்துட்டாங்க காந்தி கொலையை பற்றி எடுத்துட்டாங்க கோட்ஸே ஒரு பிராமணருங்கிற போட்டிருந்தாங்க கோட்ஸேங்கிற பேரை அந்த பிராமணர்கிற பேரையை எடுத்துட்டாங்க இது மாதிரி பல விஷயத்தை எடுத்துவாங்க இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் போன வாரம் வந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா என்சிஆர்டியில் பாபர் மசூதிங்கிற பேரை எடுத்துட்டாங்க அங்கே ஒரு நாலு தூணோட ஒரு கட்டிடம் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதை ராமர் பிறந்தடோ அப்படின்னு மாற்றிருக்காங்க ஏன் அப்படி மாத்திருக்கீங்கடா எல்லாம் மாணவர்களுக்கு வெறுப்பை விதைக்க வேண்டாம் பாசிட்டிவாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும் இதுவா வரலாற்றை மறைக்கிறது பாசிட்டிவா இடித்தது தப்பு இல்லையா ஆனால் புத்தகத்துல வந்து இது வந்து நாலு இருந்து நாலு இருந்து ஒரு கட்டடம் ஸோ அப்போது சிலபஸை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்கு இந்துத்துவா இருக்கு அது காங்கிரஸுக்குள்ளயும் இருக்கும் குள்ளே இருக்கும் இந்த குழு நிரந்தரமா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழு இந்த குழு சிலபஸை ரெடி பண்ணும் மாணவர்கள் எல்லாத்தையும் அந்த சிலபஸ்க்குள்ள கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணி நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய திட்டம் இந்த திட்டத்தை அவங்க படிப்படியாக நகர்த்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பத்து ஆண்டுகள் ட்ரைலர் தான் எதுக்கு வந்து மோடி சொல்கிறாரு அப்படின்னா அவங்க இந்த ஸ்கூல் எஜுகேஷனை மொத்தத்தையும் இந்துத்துவா எஜுகேஷனை இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்காங்க ஸோ இந்த பேட்டனை நோக்கி ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுடைய மணல்லையும் அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல மத வெறுப்பு ஒழிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய அச்சம் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு படபடப்பு பயங்கரமான பெரிய விஷயம் இருக்கு இருக்கு ஆனா இங்க வந்து என்ன ஒரு பெரிய சந்தேகமும் வருது அப்படின்னா இந்தியா கூட்டணி ஏண்டா இன்னுமே அமைதியா இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது நீங்க இங்க நீட்டு தான் நான் வந்தோன்னே கையெழுத்துன்னு சொன்ன திமுக அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அனிதா மரணத்திற்காக குரல் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விளம்பரங்களை பண்ணக்கூடிய அரசு இவர்களும் இது இப்போதான் இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு இதுக்காக போராடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இது நிப்பாட்டக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன் இதை திமுகவையும் முன்னெடுக்கலங்கிற ஒரு சந்தேகமும் வருது இல்லை எந்த மாநில அரசாங்கமும் இது ஒரு தீவிரமான விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கார் அவர் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஒரு டேஞ்சரஸ்ன்னு பயன்படுத்திருக்காரு அவர் பிரதமர் அப்போ வந்திருந்தாலும் அவருக்கு பத்து வருஷம் வேணும் உள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ கல் எடுக்கிறது கண்டிப்பா சும்மாலாம் எல்லாம் முடியாது எடுத்துட முடியாது ஆட்கள் கிடையாது இப்போ திமுக இருக்காங்க அவங்க நீட்டை நாங்கள் வந்தால் நிறுத்திடுவோம்னு சொன்னாங்க மாநில அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது நீட்டெல்லாம் நம்ம நிறுத்தவே முடியாது இவங்க ஒரே தான் இருக்கு தொடர் போராட்டத்தினூடாக மட்டும்தான் இவங்க களத்தில் இறங்கி போராடினா மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியும் அதுவும் கட்சிகள் செஞ்சால் மட்டும் முடியாது கட்சிகள் செஞ்சா வெறும் அடையாள போராட்டமாக மாறிடும் இன்னைக்கு மாணவர்கள் வட இந்தியாவில் எழுச்சி போட்டுருக்காங்க இல்லையா இந்த எழுச்சி இந்தியா முழுக்க பரவணும் இந்தியா முழுக்க ரோட்டுக்கு மாணவர்கள் வரணும் நீட்டு வேண்டான்னு சொல்லணும் இல்லைன்னா தற்கொலை பண்ணுறது மட்டும்தான் ஒரு தீர்வு மாதிரி காமிக்கப்படும் அனிதாவினுடைய மரணத்தை தொடர்ந்து இந்தியா முழுக்க நிறைய மரணங்கள் நடந்துச்சு அது மரணம் சொல்லக்கூடாது கொலை இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் தான் ஒரு அரசு நிறுவனம் ஏற்படுத்தின கொலை இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளை விட சிவில் சமூகத்தினுடைய போராட்டம் தான் முக்கியம்

கொடுக்க கொடுக்கறது கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போனோன்னா எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் பண்ணுவாங்க இது ஒரு ஸ்ட்ரக்சரபுளாக இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா தான் அந்த மக்களுக்கு அந்த புரிதல் வரும் ஏன்னா அந்த ஏ த நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த கட்ட விழிப்புணர்வுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் இந்த செய்திகள்லாம் ஊடகத்தோட பங்கு இதில் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் இது என்னென்ன அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு க்ரீமி லயராக போயிடுச்சு ஊரில் வந்து டாக்டர் படிக்க நினைக்கக்கூடிய பணக்கார பசங்களுக்கானதாக மாற்றப்பட்டுருச்சு ஆனால் இந்தியாவில் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் ஏழை எளிய கிராமப்புற தமிழ் மீடியத்தில் படித்த பசங்க நிறையா டாக்டராக மாறி இருக்காங்க இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ் வந்ததுக்கு பிறகு நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க கையில் காசு இருக்கிறவன் கோச்சிங் சென்டரில் போகிறவன் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் கடல் அது பல்லாயிரம் கோடிங்கிறாங்க இந்த கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அது பல்லாயிரம் கோடி லாபம் தரக்கூடிய கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் கோடி புலங்குதுங்கிறாங்க அதில் எவ்வளோ புலங்குன்னு நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன் பல்லாயிரம் கோடி ஒரு பெரிய வணிகம் நடக்குது பார்த்தீங்களா இந்த இந்த வணிகத்தில் ஏழை எளிய மக்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க இது பெரும் பணக்காரர்கள இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நடுத்தர வர்க்கம் ப்ளஸ் ஒரு சில பணக்காரங்களுக்குள்ள மட்டுமே இந்த நீட் எக்ஸாம் குறித்து சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால தான் சிவில் சமூகத்துக்கு இதில் ஒரு பெரிய அவேர்னஸ் வரது என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டு மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் ஃப்ராட் நடக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஃப்ராட் நடக்கும் எஸ்எஸ்பி எக்ஸாமில் ஃப்ராட் நடக்கும் ரயில்வேஸில் ஃப்ராட் நடக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பில் ஃப்ராட் தான் இருக்கும் இது எல்லாமே அவேர்னஸுக்கு வரணும் மீடியா தான் இதை எல்லாத்தையும் வெளியே பேசணும் நீங்கள் வந்து மே பதினாலாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கற்று எழுந்ததுக்கு பிறகு பெருசாக எந்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணலை நீங்கள் அன்னைக்கே எல்லா மீடியாவும் உட்காந்து இல்லை அங்கே நடந்திருக்குன்னு எல்லா மீடியாவும் தொடர்ச்சி அதை பேசியிருந்தாங்க அப்படின்னா தேர்தல் களமே மாறி இருக்கும் ஜனநாயக தன்மையை மாறிதலே ரத்து செய்யக்கூட வாய்ப்பு ஆமா தேர்தல எடுத்து செய்ய வாய்ப்பு இருக்குன்னா மாணவர்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராடினாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கும் இன்னைக்கு என்னன்னா இது இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறதோட நிற்கிது இப்போ இந்தியா முழுக்க இவ்வளவு கோடி மாணவர்கள் இருக்காங்க இது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கான தான் நிற்குதே தவிர ஒட்டு மொத்த இந்திய சமூகத்தில் பிரச்சனை தான் இது ஆமா இதுல நீங்க முப்பத்திரண்டு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து டாக்டர் ஆகிறவன் எப்படி வந்து ஒழுங்கா வைத்தியம் பார்ப்பான் முடியாது உள்ள வந்து திருட்டு தன்தான் பண்ண ஆரம்பிப்பான் ஆமா அடுத்தது காலேஜ் கொஷின் பேப்பர் எப்படி திருடலாம் அப்படின்னு தான் யோசிப்பான் அதை எப்படி திருட்டு தரமாக பரிசில்தான் வருவான் அப்போ டாக்டர் ஆவான் அவன் ஹாஸ்பிட்டல் கட்டுவான் நூறு பேர்த்த கொலை பண்ணுவான் அப்புறம் ட்ரான்ஸ்பிண்டேஷன் பண்ணுவான் திருடுவான் அதில் அந்த அடிட்டியூட்ல வரும் அப்படி தான் பண்ணிப்போ வேணிப்பான் இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான கிட்னி வந்து திருடப்பட்டிருக்கு நீங்கள் வந்து பங்களாதேஷோ நீங்கள் வந்து இருந்து சில கிராமங்களில் ஒரு கிராமங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது ஒன் கிட்னி வில்லேஜ்ன்னே இருக்குது அங்கேருந்து ஆட்களை பிடிச்சி இங்கே கிட்னி எடுத்துகிட்டு கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ இந்த ஃப்ராடுகளுக்குள்ளெல்லாம் எல்லாம் எப்படி இது நடக்கும்னு நினைக்கிறீங்க இது மாதிரி கரெக்டாக போகக்கூடியவங்க தான் பண்ணுவாங்க அப்போ நீங்க இது இது சாதாரண ஒரு சின்ன இது ஒரு விதை அது இந்த விதையை இங்கே கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அரசாங்கம் ஒரு சார்பாக செயல்படும் போது சிவில் சமூகம் ஒன்று கூடி நின்று இந்த போராட்டத்தை நடத்தணும் என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் இல்லை அதுதான் எங்களுடைய இறுதியாக அந்த கேள்வி தான் முடியலான்னு இந்த நேர்காணலில் தொடர்ந்து தென்மா தென் மாநிலங்களில் அதாவது சவுத்தில் தான் இந்தியாவுடைய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆமாம் முதல்ல குரல் கொடுக்கறது சவுத்தில் தான் இருக்கும் ஆனால் இப்போது இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் அது அப்படி முற்றிலுமா ஆஃப் ஆகி திடீர்னு பார்த்தா நார்த்துலேருந்து நிறைய குரல்கள் வருது நிறைய மாணவர்கள் வந்து எப்பயுமே சவுத்தில் வந்து சோசியல் மீடியாவில் தான் இருப்பாங்க ட்ரெண்டாக இருப்பாங்க அடுத்து காலத்தில் வருவாங்க இப்போ அதை தவிர்த்து நார்த்தில் வந்து எனக்கு நான் பார்த்த விஷயங்கள் வந்து என்னென்னா தொடர்ந்து வட மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சமுதாயத்துக்கு எந்த வித விஷயங்களாக இருந்தாலும் இப்போது மலியுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் வந்தாங்க இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்த எழுச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு எழுச்சி நீங்கள் வந்து துரூரத்தை அப்படிங்கக்கூடிய ஒரு தனிநபருடைய வீடியோ வந்து இந்தியாவினுடைய தேர்தல் வெற்றியில் ஒரு ப ஒரு பங்களிப்பு இருக்குது சோஷியல் தானே ஒரு பையன் யூடியூப்பில் பேசிட்டான் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா துரூரத்தை பேசக்கூடிய கண்டென்ட்டை நிறைய பேர் பேசுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டன்ட்டு இங்கே வந்து தமிழில் நிறைய பேர் அந்த கண்டென்ட்டை பேசியிருக்காங்க நிறைய அவேர்னஸ்ஸாக இருக்கும் தொடர்ச்சியாக மீடியாவில் பேசக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் ஹிந்தியில் பேசக்கூடிய மாணவர் ஹிந்தியில் அது அப்படியான கண்டென்ட்டுகள் முதல் முதலாக வருது அவ்வளோ சீரியஸான கண்டென்ட் வருது அது வந்து ஹிந்தி பேசக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பெரிய அலையாக போகுது ஒரே ஆடியன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அட்ரெஸ் ஆகுதுன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் கேரளாவில் ஒரு பிரச்சனை அட்ரஸ் ஆகுதுன்னா கேரளாவோட முடிஞ்சுக்கிட்டு போய் லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்குது நம்ம பேரியர்னு சொல்கிறத விட அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அது நம்ம பேரியர்னு கூட சொல்ல வேண்டியது நம்ம அட்வான்டேஜ் தான் அது அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் ஒரு நியூஸ் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மாநிலத்தில் பெரிய இஷ்யூவாக மாறும் அந்த மகாராஷ்டிரா குஜராத்தில் ஆரம்பித்த ராஜஸ்தான் பஞ்சாப்லேருந்து நீங்கள் அப்படியே டெல்லி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய மத்திய பிரதேசம் ஒரிசா வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போகும் அப்போது ஹிந்தி மாணவர்களுக்குள்ளே வரக்கூடிய எலைட் செக்ஷனாக வரக்கூடிய படித்து வரக்கூடிய வே வேலை இல்லாத மாணவர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது இந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா தர் இஸ் அண்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து யோகேந்திர யாதவ் கற்று எழுதிட்டே இருந்தார் வட இந்தியாவில் அடியில் ஒரு மிகப்பெரிய புகச்சல் இருக்குது மாணவர்கள்ட்ட அதே சமயத்தில் இளைஞர்கள்ட்ட மோடி அரசாங்கம் இந்துத்துவா குறித்து ஒரு மிகப்பெரிய புகைச்சல் இருக்குது சோஷியல் மீடியா வச்சு மட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க ஒரு பெரிய புக்சல் இருக்கு அந்த புக்சுனுடைய வெளிப்பாடு தான் வட மாநிலத்தில் அவங்க இழந்தது தொடரச்சா நிதிஷ்குமாரோட ஃபேக்டரி கரெக்டாக இருந்திருந்துச்சு அப்படின்னா தேஜஸ்வியாத ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ராகுல் பிஎம் ஆயிருப்பார் கண்டிப்பா அது ஒரு சின்ன மைனஸா போயிருச்சு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேலை வாய்ப்பு இல்லாதது வறுமை இது மாதிரியான பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை கொந்தளிக்க வச்சிருச்சு அக்னி வீருக்கு எதிராக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டவே வட தான் பெரிய போராட்டம் நடந்துச்சு தடியடி நடத்தப்பட்டுச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு பீகாரில் ஜார்க்கண்டில் அந்த போராட்ட எதிரொலிப்பு நடந்திருக்கு ஏன் ஏன்னா அங்க அதை நம்பி தான் வேலைக்கே இருக்காங்க மாணவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க ஸோ அப்போ இது வந்து வட இந்தியாவில் அவேர்னஸ் வந்து வேலை இல்லை அப்படிங்கிற அவேர்னஸ் வறுமையாக இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு தான் நீங்க வந்து நான் தாலியை பிடிங்கிருவாங்க அப்படின்னு மோடி சொன்னப்போ அது ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணலை ஏன்னா அங்கே தாலியே இல்லை கழுத்தில் தங்கமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்கம் இல்லாத பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க ஒரு நாள் இப்போ இங்கே சென்ட்ரல் நம்ம பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான பெண்கள் கணவர்களோடு இறங்கி 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 ட்ரெயினில் வரவங்க எவ்வளோ பேர் காலத்தில் தங்க இருக்குன்னு பாருங்க யார்ட்டுமே இல்லை தங்கமே இல்லாத மக்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெரிய பாட்டாளி வரைக்கும் அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய படித்த எலெட் செக்ஷன் என்ன பண்ணுறதுன்னா இது தப்பு இந்துத்துவ சித்தாந்தம் மக்களை புளவுபடுத்துறதுக்காக தான் அது வந்து நம்மளை வாழ வைக்காது அப்படிங்கிறது உணர்கிறாங்க அந்த எழுச்சி வருது அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு எழுச்சி நம்ம ஊரில் அந்த பிரச்சனை அதெல்லாம் ஏற்கனவே நார்மலைஸ்டாகிடுச்சு இங்கே போராட்டம் பண்ணுறது இந்துத்துவ விமர்சிக்கிறது மதத்தை அடிப்படையாக வச்சு ஆன பிளவுகளை பார்க்கும்போது அநாகரிகமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறேன் ஒரு படம் அவனுங்க அது ரொம்ப நம்ம ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு ஜாதியை பற்றி தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒரு கல்லூரி மாணவர் ரெண்டு பேரும் கடையில் பேச்சு வார்த்தை வராது நீ இந்த அவ்வளோ சீக்கிரத்துல இல்லை மதத்தை பத்தியெல்லாம் பேச்சுவார்த்தை வராது மாமா வச்சா வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கு இந்த நார்மலைசேஷனா இருக்கிறனால நமக்கு ஒரு கேஷுவலா இருக்கு இப்போ வட அது அதை இப்போதான் வந்து எழுச்சி பெறுது அது நம்ம வரவேற்கணும் வட இந்திய வட இந்தியா பிரச்சனை அப்படிங்கிறது போல் இந்தியாவுக்கும் எதிரொலிக்கும் கண்டிப்பா நம்ம வந்து துரத்தை மாதிரி ஜுபேர் மாதிரியான முக்கியமான பத்திரிகையாளர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம வரவேற்கணும் தனியாக நின்று இவ்வளோ பெரிய மாற்றத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க டெய்லி ஃபைட் பண்ணியிருக்காங்க களத்தில் நிற்கிறாங்க டீ ஷர்ட் நிற்கிறாங்க இது மாதிரி பெரிய பெரிய ஆற்றியில் பூனா அகர்வால் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் கண்டிப்பாக அவங்க அவ்வளோ தகவல் வெளியே கொண்டு வந்துருக்காங்க இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் முன்னோடியாக இருக்கிறாங்க அதனால் வட இந்தியா ஒரு எழுச்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு நம்ம உண்மையிலேயே வரவேற்கணும் அதுக்கு ராகுலுடைய எழுச்சி ஒரு காரணமாக தான் இருக்குது ராகுலுடைய கரிஷ்மா ஒரு காரணமாக இருக்குது நம்ம தான் செய்யணும் நீட்டு சம்மந்தமான பல்வேறு விளக்கம் அளிச்சிங்க மீண்டும் இன்னொரு நேர்காணலை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி